பொதுவாக உடம்பு சரியில்லைன்னா முக்கால்வாசி பேர் என்னென்னா மாத்திரை மருந்து அப்படி மட்டும்தான் யோசிப்பாங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இதை மாற்றிக்குவோம் இல்லை ஒரு புதுசாக டயட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் முக்கால்வாசி பேர் யோசிக்க மாட்டாங்க. அதையும் மீறி சில பேர் ஒரு டயட் ட்ரை பண்ணாலும் அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. முக்கியமாக சொல்லப்போனால் வெயிட் லாஸில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் நான் எதிர்பார்த்த அளவு ஸ்பீடாக வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டயட்டை விட்டுருவாங்க, இது எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி டயட்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம், நமக்கெல்லாம் இது செட் ஆகாது அவ்வளோதான் நம்ம வெயிட்லாம் லூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனரிலாம் கிடையாது, சாதாரணமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவெல்லாம் கிடையாது, நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியலான எந்த விஷயங்களும் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும், நல்ல ஹெல்த்தியாக முடியும். என்ன ஒரு ஆரோக்கியமான டயட்டையை ஃபாலோ பண்ணாலும் ஒரு சில பேருக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஃபேட் லாஸ் ஆகாது, அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டயட் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ஃபேட் லாஸ் அவ்வளோ சீக்கிரமாக நடந்திருக்காது, அது ஒரு எந்த ஒரு ஆரோக்கியமான டயட்டாக இருந்தாலுமே. சரி, எவ்வளோ நாள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே சொல்கிறது என்னென்னா இந்த கண்ட மாத்திரை மருந்து கஷாயம் சப்ளிமெண்ட்டு அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை, நேச்சுரலாக உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு டயட் ஃபாலோ பண்ணாலுமே அவ்வளோ சீக்கிரமான ரிசல்ட் ஒரு சில பேருக்கு உடனே கிடைக்காது. ஜிம்முக்கு போனால் ஒரு 4 நாள்லேயே 6 பேக் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டயட் ஆரம்பித்து ஒரு 3 நாள் 4 நாள்லேயே வெயிட்டை செக் பண்ணிவிட்டு வெயிட்டு குறையலன்னொன்னையும் டயட்டை விட்டுருவாங்க. அங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயம் இருக்குது, அது என்னென்னா உங்களை பற்றி உங்களை விட உங்கள் உடம்புக்கு நல்லா தெரியும். உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, அதுக்கு எப்போ வெயிட்டு வச்சுருக்கணும் எப்போ வெயிட்டை லூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்கள் உடம்புக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஆரோக்கியமான உணவை உங்களுக்கு கொடுக்கணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் உங்கள் உடம்புக்கு அது ப்ரியாரிட்டி கிடையாது. உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் எது முக்கியம்னா உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். நம்ம தான் கண்ட டிவி படம் சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு உடம்புனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதேதோ கற்பனையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது எப்படி இருக்கணுன்றது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கும். முக்கால்வாசி பேர் பண்ணுறது என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் டயட் அந்த மாதிரி சொன்னால் உடனே டயட் சார்ட் கொடுங்க டயட் சார்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க, பயங்கரமாக துரத்துவாங்க. இது என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ரகசியம் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அந்த ரகசியத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளும் பெட்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லாரோட உடம்பும் வேறு, ஒவ்வொருத்தரோட உடம்பும் வேறு வேறு மாதிரி இயங்குது. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான டயட்டே ஒருத்தர் கொடுக்குறாரு, நல்ல ஆரோக்கியமாக செம்மையான ஒரு டயட்டே ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொருத்தவங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாகும் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுது, இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்பு முதல்ல என்ன பண்ணுன்னா உங்களை உள்ளுக்குள்ளே சரி பண்ண பார்க்கும், காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கொழுப்புன்றது சொல்லப்போனால் அது ஒரு லேயர் மாதிரி எங்கெங்கெல்லாம் உடம்புக்குள்ளே அடிபட்டிருக்கோ அங்கெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு டயட்டுக்குள்ளே போன உடனே டக்குன்னெலாம் வெயிட்டு குறையாது. அப்படி உங்கள் உடம்பு என்ன பண்ணுன்னா நீங்கள் ஆரோக்கியமான உணவை கொடுக்குறீங்கன்னா இதுக்கு ஒரு டயட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்ட ஜங்க் ஃபுட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதுன்னு லைஃப் ஸ்டைலும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டயட்டுக்குள்ளே போகும்போது கரெக்டான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போவீங்க, கரெக்டான உணவை நீங்கள் கொடுக்கும்போது அந்த நியூட்ரிஷனெல்லாம் எடுத்துகிட்டு உடம்பு முதல்ல என்ன பண்ணுன்னா உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல டயட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஹவு டு யூ ஃபீல், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட்டை செக் பண்ணுறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். உங்கள் பாடியோட ப்ரியாரிட்டி உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல அது சரி பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஓகே நீங்கள் எல்லாம் ரெடி, நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்க போகிறீங்க அப்படின்றது உங்கள் உடம்புக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதே மாதிரி ஆரோக்கியமான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும், நம்மளாம் நம்மளே சரி பண்ணிக்கலான்ற அளவுக்கு உங்கள் உடம்பு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பு தேவையில்லாத ஃபேட்டை லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக கரெக்டான உண்மையான உணவுப் பொருளை சாப்பிடணும்.
ஓகே, ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். இதெல்லாம் என்ன தேவையில்லாமல் எதுவும் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வெயிட் லாஸ்னால் என்ன, கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட், கேலரி டெஃபிசிட்டை க்ரியேட் பண்ணால் வெயிட் லாஸ் ஆக போகுது, அவ்வளோதானே? இன் அ வே இட் இஸ் ட்ரூ, பட் நாட் ஃபுல்லி ட்ரூ. ஒரு ஆரோக்கியமான ஃபேட் லாஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு அது சரி வராது. நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கூட உடம்பை குறைக்கலாம், வெறும் சாக்லேட் மட்டுமே சாப்பிட்டு கூட உடம்பை குறைக்கலாம், அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான டயட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் பேசுகிறது உங்களோட வெறுமனே கொழுப்பை குறைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் மென்டாலிட்டி எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக பொருந்தும். அது என்ன ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல ஒரு டயட், நல்ல லைஃப் ஸ்டைல்னால் எப்படி இருக்குன்றதுக்கு கீழே ஒரு வீடியோ கொடுக்குற லிங்க்ல அதை போய் பாருங்கள். டயட் அப்படின்றதுல ஆரோக்கியமான டயட்னா அசைவம், காய்கறி, பழங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும், மற்ற தேவையில்லாத ஜங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் மற்ற வீடியோஸ்லையும் அதை பற்றி பேசியிருக்கேன், முக்கியமாக அந்த ஷார்ட்ஸ்லலாம் அதை பற்றி கொஞ்சம் நிறையாவே பேசியிருக்கேன், முடிஞ்சால் அதுங்களை கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.